சூப்பரா இருக்கு. நல்லா இருக்காரு, உடம்புலாம் நல்லா சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. நல்லா இருக்கு, அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லங்க, ரொம்ப அந்த அளவுக்கு இல்ல படம். நெக்ஸ்ட் நல்லா நடிப்பாரு நினைக்கிறேன். ஆனா அவரோட பாடி லாங்குவேஜ் இப்ப வேற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ பழைய பிரசாந்த் இல்லை, அது இப்போ நல்லா இருக்குது. அவருக்கு கதை தாய்ப்பு சரியில்லை, அவர் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஷாக்குக்கு அப்புறம் ஷாக் சார், நல்லா பண்ணிருக்காங்க சார், அருமையா சார். வில்லி பக்கா வில்லி, ஆமா பிக்கில் பக்கா வில்லி சார். நாங்க அதுக்கப்புறம் தான் வந்தோம் செட்டில, அதான் வீட்டுல பிரசன் நல்லா பண்ணிருக்கேன். சூப்பரா படம் சார், நல்லா வேணும், நல்லா பண்ணிடுற கதை, நல்லா வேணும், நல்லா வேணும். ரொம்ப சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்க, நல்லா நடிப்பு, நல்லா நடிப்பு, நல்லா சும்மா நல்லா நடிப்பு. வில்ல சைட்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க, நல்லா ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரெண்டு பேரோட நடிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிம்ரான் சூப்பரா பண்ணிருக்கான், பிரசாந்த் நல்லா பண்ணிருக்கான். நல்லா இருக்கு, பிரசாந்த் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப நடிச்சிருக்காரு, அதனால நல்லா இருக்கு, நல்லா நடிப்பு. சிம்ரன் வந்து முன்னெல்லாம் ரொம்ப ரொமாட்டிக்கா, ரொம்ப லவ்லியா அது மாதிரி இருப்பாங்க, இப்ப பார்த்தா கொஞ்சம் டெரரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அவங்க நடிப்பு, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. பிரசாந்த் அழகா இருக்காரு, நல்லா இருக்குப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு, சிம்ரன் நல்லா இருக்காங்க, பழைய ஜோடி மாதிரியே மறுபடியும் நியூ ஆரம்பிக்கிறாங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் வந்து நம்ம ஆக்சுவலா ஹிந்தி வருஷன் வந்து இப்போ தமிழ்ல எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு 70-80% வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு முயல் வச்சு ஒரு சீன் வரும், அது மாத்திரம் படத்தில் ஒட்டலை. மற்றபடி படம் உண்மையிலே நல்லாயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஷார்டன் பண்ணியிருக்கலாம், எனக்கு தான் கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருச்சு. பட் ஓவராலாக கண்டிப்பாக நல்ல ஒரு படம், நல்ல ஒரு த்ரில்லர் கண்டிப்பாக பார்க்கலாம். சிம்ரன் ஆக்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கு, பிரசாந்தோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, பிரியாணமும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மனோபாலாம் ரொம்ப பெரிய கேரக்டர் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாசிங்கில் வருவார். யோகாப்பும் ஒரு ரெண்டு மூணு சின்ன காமெடி பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணாங்க, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கார்த்திக் சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து சந்தோஷமாக இருக்குது.
சாங் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க வீட்டில் போய் பியானோ வாசிக்கிற போது அவர் பாட்டை பாட சொல்லியிருப்பாரு, அதை கொஞ்சம் அவங்க அந்த இடத்துல காமிக்காமல் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு சீனுக்கு அப்புறம் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அது ஒன்று டேரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொன்று இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணு தெரியாத சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். பட் ஓவராலாக கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். ஒரு 70-80% ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க ஒருத்தருந்து. சம்பர்த்தி பிரசாந்த் சொல்ல முடியாது, ஏன்னா எவ்வளோ வருஷம் ஆகுது. பட் இந்த ஏஜுக்கு வந்து ரொம்பலாம் ஓல்டெல்லாம் தெரியல, ஒரு பாட்டு போட்டாங்க, அதுல டான்ஸ் எல்லாம் செம்மையா பிரசாந்த் ஜீன்ஸ்ல பாட்டு மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் கண்டிப்பா ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். எல்லாரும் வந்து பார்க்கணும், கண்டிப்பா வந்து மூவிஸ் வந்து பார்க்கணும். பிரசாந்த் சார் கம் பேக், ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப ஸ்மார்ட்டா நடிச்சிருக்காங்க. சிம்ரன் கூட, சிம்ரன் மேம் வெரி எலிகன்ட், பியூட்டிஃபுல் அண்ட் ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் சோ குட், லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள போட்டாங்க, இட்ஸ் ஓகே. ஐ அம் ஹோப்பிங் ஐ வில் சார் கூட வந்து சீக்கிரம் நடிப்பேன், ஒரு ரோல் பண்ணுவேன் சீக்கிரம் டாட்டர் ரோல்லாம். ஐ அம் சோ ஹாப்பி. மியூசிக் எல்லாம் சோ குட். அவங்க பியானோ வாசிக்கும் போது அந்த மெலோடி, அந்த என்ன நடக்கணும் தெரியல இந்த சீன் எல்லாம், நெக்ஸ்ட் என்ன சீன் டக்கு டக்குன்னு மாறு அந்த சீன் வந்து அது வந்து லைக் எதிர்பார்க்கவே முடியல.